Residence Vedanta Elements Retirement Community at Vandalur Chennai for booking call 7826878268 things took an ugly turn. பிரசவத்தில் சிக்கல். ஏ அம்மாவுக்கும் உன்னோட அம்மாவுக்கும் குழந்தை பிறந்தது, ஆனா உயிரோடு பறக்கல. They were still born. விக்ரமுடைய அப்பாவும் அம்மாவும் அன்னைக்கே சொன்னா இல்லையா, அவ சொன்ன மாதிரி அப்படியே விட்டுருக்கணுமா? உண்மையை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு போய். ரமேஷ், கம் அவுட் வித் த ட்ரூத். எதுவா இருந்தாலும் பரவாயில்லை,
உங்களுக்கு பரவாயில்ல கௌரி, ஆனா பாதிக்கப்பட்டது நாங்களாச்சே. டாக்டர் ஜெயராமனுக்கு நிலைமை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதே சமயத்தில் அவருடைய ஆராய்ச்சி தோல்வி அடைஞ்சது அவரால் ஏத்துக்கவும் முடியல. அதே ஹாஸ்பிட்டல்ல தெரசான்னு ஒரு லேடி அட்மிட் ஆயிருந்தா, அவளுக்கு ட்ரிப்ளட்ஸ், மூணு குழந்தைங்க பிறந்தாங்க. அதுல ரெண்டு செத்து போயிடுத்துன்னு அவகிட்ட போய் சொல்லி அந்த ரெண்டு குழந்தைங்க தான் நாம. யூ அண்ட் மீ, மைக்கேலோட சேர்ந்து பிறந்த ட்ரிப்ளட்ஸ். விக்ரம், நீயும் நானும் பிறந்தது ஒரே நாள், ஒரே ஹாஸ்பிட்டல், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கோம், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரே அம்மாவுக்கு பிறந்திருக்கோம். This is absurd. ரமேஷ், உன் அம்மா உன் எதிரிலே இருக்காங்க, என் அம்மா கோயம்புத்தூர்ல இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, அது வந்து லெட் மீ கம்ப்ளீட். பயாலஜிக்கலா பார்த்தா தெரசா தான் நம்ம அம்மா. நோ, நான் இதை நம்ப மாட்டேன், நான் இதை நம்ப மாட்டேன். பாருடா ரமேஷ், உண்மையை கண்டுபிடிக்கிற பேர் வழின்னு தப்பு பண்ணிருக்கேன். நீதான் என்னுடைய அம்மா, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. அன்பார்ச்சுனேட்லி நான் உனக்கு பொறுக்கல. உங்க எல்லாருக்கும் இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்குங்கிறது எனக்கு நல்லா புரியுது. பட் வாட் டு டூ? இங்க பாருங்க. வேண்டாம், எனக்கு யாரும் எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம். என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. எல்லாம் கர்மா, கர்மா. அம்மா, நான் தான் முன்னாடியே சொன்னேன், cloning is impossible. ஏதோ விக்ரமாதித்தன் கதையில வர மாதிரி புதுர் மேல புதுர் போட்டு
கடைசியில உண்மை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இங்க பாருங்கோ, உங்க நிலைமை என்னன்னு எனக்கு நன்னா புரியறது. இந்த உண்மையை ஜீர்ணிச்சுக்கதும் கிரகிச்சுக்கதும் ரொம்ப கஷ்டம்தான். பட் வி ஹாவ் டு லிவ் வித் த ட்ரூத். அப்புறம் என்னம்மா அவ என்ன சொல்றா? சில சமயம் தனிமைதான் ஒரு நல்ல தீர்வு கொடுக்கும். இப்ப அவ தனியா இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது. ரமேஷ், உங்க நலமா புரியறது. ஐ அம் சாரி விக்ரம். அஞ்சாவது தலைமுறையை கண்டுபிடிக்கிறேன்னு ஆரம்பிச்சது எத்தனை பேருக்கு எத்தனை சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்க. சாதாரண சங்கடம் இல்ல, எங்க வாழ்க்கையை மொத்தமா புரட்டி போட்டுச்சு. இதை நான் என் அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்லுவேன்? சொல்றதா வேண்டாமா? புரியல விக்ரம். இப்ப ரமேஷோட அம்மா கிட்ட சொன்னதான் உங்ககிட்டயும் சொல்றேன். உண்மையை மாத்தவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. Only time can heal things. Of course, my heart goes out to all of you. பிறந்ததுலேருந்து ரமேஷ் அவயத்தோட வளர்ந்ததால அவனை கடப்பாடிகளோட வம்சாவளியில வந்தவன் சொல்ல முடியுமா? That's a million dollar question. Now I see the other side of Vikram. No, you have not seen and you will not see it soon. Thanks. Thanks a lot. மூஞ்சல முழிக்கவே வெக்கமா இருக்கு. இன்னும் என்ன பாக்காத பேசாத சீடி அனுப்பாத நேர்ல வந்து சந்திக்காத எந்த விதமான தொடர்பு வச்சுக்காத. I hate you. You're the very sight of you. Look, please listen to me. பிரியா, நீ உணர்ச்சி பூர்வமா சிந்திக்கிற, நான் அறிவு பூர்வமா சிந்திக்கிறேன். அதனாலதான் உன் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஆன உடனே நீ உணர்ச்சி வசப்பட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டேன். பேசாத சீடி அனுப்பாத நேர்ல வந்து சந்திக்காத எந்த விதமான தொடர்பு வச்சுக்காத. I hate you. I hate the very sight of you. I hate you. I hate you. I hate you. I hate the very sight of you. Goodbye. Goodbye for good. Get lost. I said get lost.
I said get lost. நீங்களா? எஸ். வெறும் எஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்ப உள்ள வரலாமா கூடாதா? I'm sorry. I'm sorry, உள்ள வாங்க. ஒரு நிமிஷம். என்னாச்சு விக்ரம்? You seem to be disturbed. பல விஷயங்கள் இருக்கு. அன்னைக்கு ரமேஷ் முன்னாடி நான் பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல. ஆனா புரியுது. என் அப்பா அம்மா கிட்ட நான் இன்னும் எதையும் சொல்லல. சொன்னா அவங்க எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணலாம். I don't want to lose them. I feel lost. I feel lonely. விக்ரம் வேண்டாம் வேண்டாம், எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம். I'm trying to come out of it. I will come out of it. Slowly. லோன்லின்னு சொன்னே லோனோ, பார்க்க போனா இப்போ உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு கம்பானியன். அது ஒண்ணுதான் குறைச்சல் இப்போ. சும்மா இருங்க கௌரி. ஆமா, ஜெனரலா நீங்க வெளியில இருந்து வாங்கி சாப்பிடுறதா தானே சொன்னீல்? Then how come this? ஆமா சொன்னேன், எப்போது மனசு சரியில்லைனா நானே சமைச்சு சாப்பிடுவேன். You know, cooking is a therapy. சரி, ஏதோ சர்ப்ரைஸ் சொன்னீங்களே, அது என்ன சர்ப்ரைஸ் சொல்லுங்க. விக்ரம், நான் எது செஞ்சாலும் உங்க நல்லதுக்கு தான் செய்வேன். வா பிரியா, தைரியமா உள்ளவா. எனக்கு தைரியத்துக்கு என்ன குறைச்சல்? அது விக்ரம பாக்குறதுக்கு. கௌரி, there is a limit to everything. I am not interested in meeting anyone. ரெண்டு பேரும் வெளியே போங்க. Just get out. Mind your words, விக்ரம். It's not a question of interest. It's a question of necessity. என்ன என்ன necessity? நான் அப்பவே சொன்னே இல்லையா? You need a companion. Companion? அதை தீர்மானிக்க வேண்டியது நான். என் லைஃப்ல தலையிடுற உரிமை யாருக்கும் கிடையாது கௌரி. இங்க பாரு விக்ரம். You just shut up. அப்ப நான் பேசலாமா? Cut out the joke கௌரி. இப்ப நான் சீரியஸாவே கேக்குறேன். Look into my eyes and tell me. நீ நிஜமாவே பிரியாவை வெறுக்கிறியா? ஆமா. I hate her. So, you don't love her, is it?